கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும், அதாவது இந்த ஜூலை 1ஆம் தேதி, அப்பா இந்த ஜூலை மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆதிகாமம் 28:4 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும், நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. அதாவது ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை, பரதேசியாய் தங்கியிருக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதுங்க ஆபிரகாமுக்கு அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், அது நம்ம சுதந்திரித்து கொள்றாங்க. இதுதாங்க இந்த நாள் இந்த ஜூலை மாதத்துக்கு அப்பா கொடுக்குற வார்த்தை. அதாவது ஜூலை மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரித்து கொள்ளும் மாதங்க. எதை சுதந்திரித்து கொள்ளுகிறோமா, ஆபிரகாம் போல பரதேசியாய் இருந்த இடத்த சுதந்திரித்து கொள்கிறோமா. நம்ம எங்கெங்க பரதேசியா இருந்தோம், முதல் பரதேசி என்றால் என்னன்னு தெரியுங்களா, ஒன்றுமே இல்லாத, அதாவது ஃபாரினர்ஸ். இப்போ ஒரு ஃபாரினர்ஸ் நீங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா, ஒன்றுமே கிடையாது. நமக்கு இருக்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸ் எதுவுமே கிடையாது, வேறெல்லாம் சுற்றி பார்க்கலாம் போகலாம். ஆனால் இப்படி ஒரு அந்நிய தேசத்தையே தேவன் சொந்தமாய் கொடுப்பாராங்க. அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு வீடோ ஒரு சொத்தோ எதுவுமே சொந்தமே இல்லாமல் இருக்கலாம். அப்படித்தானுங்க. அப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதம் நீ சுதந்திரித்து கொள்ளும் மாதம் என்று. இந்த மாதம் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிற மாதம், உங்களுக்கு சொந்த வீடு வாசல்கள் உண்டாகும், சொந்த இடங்கள் உண்டாகும். நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்வீர்களானா, எப்படி ஆபிரகாம் பரதேசியாய் திரிந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டானோ, அதே போல் எங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுருக்கீங்கப்பா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, ஆமேன் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு புதிய வீடுகள், புதிய இடங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படிங்கிறதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதே ஆதிகாமத்திலே போட்டிருக்குதுங்க. ஆதிகாமம் 22:7-24 போட்டிருக்குங்க. உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். அதாவது நீ உங்களோட பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாய். அதாவதுங்க வாசல்னா என்னங்க, ஒருத்தரோட வீட்டில் வாசல் எதுக்கு இருக்கு, அவர் உள்ளே போகும் வெளியே வரவும், அதுக்கு தானுங்க இருக்குது வாசல். அப்போ அப்படிப்பட்ட வாசல்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோமா. நம்மளுடைய சத்துருனா யார், நம்மளுடைய பகைஞர்களுடைய வாசல்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அவங்களை நம்ம மேற்கொள்வோமாங்க. அவங்க செயல்பட முடியாது, அவங்க வெளியே வர முடியாது, உள்ளே போக முடியாது. நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நாம் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஆசீர்வாதமாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய வாசல்கள்னாலே வாய்ப்புகள் நடத்துங்க. உங்களுக்கு எதிராக இருக்கவங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய வாய்ப்புகளாக மாறக்கூடிய மாதம் தாங்க இந்த ஜூலை மாதம். அது மட்டும் இல்லைங்க, அதை மட்டும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம், இன்னொரு காரியத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளுங்கிறவங்க என்னன்னு தெரியும் கேட்டீங்கன்னா, உள்ள உபாகாமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4:22 போட்டிருக்குதுங்க. நல்ல தேசத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்ளுமா. கடவுள் நம்ம கொடுக்குற நல்ல தேசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசம் தாங்க அவர் சொல்கிறது. கானான் தேசத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாங்க. இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுக்குறாரா, நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்படின்னா என்னென்னு ஒரு செழிப்புள்ள வாழ்க்கைங்க, செழிப்பும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தாங்க இந்த மாதம் நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோமா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன். வெளிப்படுத்த விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான். ஜெயம் கொள்ளுகிறவனா யாருன்னா, முற்றிலும் ஜெயம் நன்றி அப்பா, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம், அதற்காக நன்றி அப்பா. நல்ல தேசம்
பாவத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அதற்காக நன்றி 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 இயேசப்பா. ஆரோக்கியமான வாழ்க்கை பகிர்ந்தோட வாசல்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அதற்காக நன்றி 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 இயேசப்பா. அப்பா பரதேசியா, எங்களுக்கு ஒன்றுமில்லையே என்ற இடத்துல எங்களுக்கு அநேகவற்றை உரிமையாக்கி கொள்ளும்படியா ஒரு சுதந்திரத்தை இந்த மாதம் நாங்கள் அடைய போகிறோம். அதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எதை எதை ஆசைப்படுகிறோமோ எல்லாவற்றையும் ஆசைப்படுகிறது எல்லாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபையில் இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் எங்களுக்கு நீ கொடுத்து இந்த வசனத்தை இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் அநேகர் பார்க்குற எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை நீ ஆசீர்வதிக்கப்போற காரணம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தால் பிதாவே ஆமென் ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.